அப்பா, தாத்தா, குழு தாத்தாலாம் இந்த காலத்தில், அதாவது 1930s இந்த அக்ரஹாரம், பொதுவாக எல்லா அக்ரஹாரமும் தான் எவ்வளவு ஜே ஜே ஜேன்னு இருந்தது தெரியுமா உனக்கு? நானே 8 வயசு வரைக்கும் பாலூர் அக்ரஹாரத்தில் தான் இருந்தேன் நான். அப்படி கொடிகட்டி பறந்த அக்ரஹாரங்கள் இன்னைக்கு என்னத்தன் சொல்றதுமா. அப்பா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் பா. மொஹஞ்சதாரோ ஹரப்பா மாதிரி அக்ரஹாரமும் ஹிஸ்டரி ஆயிடும்மா. மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 40-50 வருஷம், அவ்வளவுதான். சரிப்பா, அந்த ஃபேமிலி ட்ரீயை முடிஞ்ச வரை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ சொல்லுங்கப்பா, நீங்கள் சிவராமன், உங்கள் அப்பா ஜெயராமன், கரெக்டா? ம், எங்கள் அப்பாவுக்கு 2 புள்ள 1 பொண்ணு, நான் சந்தானராமன். அப்புறம் எங்கள் 2 பேருக்கு நடுப்புற 1 பொண்ணு, அதான் லலிதா, அதாவது என்னோட அத்தை, கரெக்டா? ஸோ சாண்டன் சித்தப்பாவுக்கு 1 புள்ள 1 பொண்ணு, டாக்டர் சாகர் அண்ட் விமலா. அவளும் என்ன மாதிரி 5th ஜென்ரேஷன் இல்லையா? நீங்க கண்டினியூ பண்ணுங்கோ. நீங்க சித்தப்பா சாண்டன், ஐ மீன் சந்தானம், அத்தை லலிதா, உங்களோட அப்பா அதாவது என்னோட தாத்தா ஜெயராமன், அவருடைய அப்பா அதாவது என்னோட தாத்தா சந்தானராமன், பாட்டி அம்புஜம், என் தாத்தாவோட அப்பா அதாவது கொள்ளு தாத்தா சோமசேகர கணபாடிகளுக்கு. ஆ, அது சொல்லியிருக்கேன். அவருக்கு 3 பிள்ளைகள், சிவராமன், சந்தானராமன், வெங்கிட்டு. 3 பொண்கள், அபயம், லோச்சா, காமு. ஆமாம், இதில் லோச்சாவோட புருஷன் ராமசுபு தான் மற்ற வாழ்க்கைந்து விலகி இருப்பாராம். ஏதோ மருத்துவ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாராம். லோச்சா ராமசுபுக்கு ஜெயராமன் ராஜாமணி அப்படின்னு 2 பிள்ளைகள். அதில் வேடிக்கை என்னென்னா, எங்கள் அப்பா பேரும் ஜெயராமன், அதனால் கன்ஃபியூஷன் வராமல் இருக்க எல்லாரும் அவரை அம்மாஞ்சி அம்மாஞ்சின்னு தான் கூப்பிடுவா. அம்மாஞ்சியா? அது என்னது அது, அம்மாஞ்சி? ஆமாம்மா, மாமா பிள்ளைய, அதாவது அம்மாவோட அண்ணா பிள்ளைய. யூ மீன் மெட்டர்னல் அங்கிள் சன்? அப்படி சொன்னாதான் உங்களுக்கெல்லாம் புரியும். இதே மாதிரி தான்மா, அத்தங்கா, அம்மங்கா, ஷட்டகர், சரத்யார், இன்னும் இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்கு. பட் ஃப்யூச்சரில் ஈவன் சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, மாமி, எந்த உறவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக எடுத்தே. ஒன்று, குழந்தையே பெற்றுக்க வேண்டான்ருக்கா, இல்லை உன்னோட நிறுத்திக்கிறா. ஸோ உறவுகளுக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்குது. சாரி, உறவே இல்லாம போயின்னு இருக்கு. ஆமாமா, எஸ் எஸ். சோ லோச்சாக்கு கீழே இந்த பேரை டைப் பண்ண, ராஜாமணியோட புள்ள சுந்தரேசன், சுந்தரேசனோட ஆம்படியா சாரதா, சாரதா சுந்தரேசனுக்கு 2 பொண்கள், சித்ரா, பிரியா. சோ அவளும் 5th ஜென்ரேஷன் இல்லையா? ஆமாமா. Thank you.
அடுத்ததா ருக்கு. ருக்குவை பற்றி பிரத்யேகமாக சொல்லியாகணும். ஏன்னா அவள் தான் நம்ம குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்தினதா அப்பாவும் தாத்தாவும் பேசிப்பா. நானே கேட்டிருக்கேன், அதான் கல்யாணம் ஒரு வருஷத்துலேயே கணவனை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்லுவாள். பாவம் அந்த ருக்கு எங்கே இருக்காளோ. அப்பா, 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 சந்தியாவந்தனம் பண்ணணும், மணி ஆயிடுச்சு இல்லையா? அப்பா, மணி இப்ப ரெண்டு தான் ஆறுது. இப்பதானே காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். காப்பியா? எப்ப கொண்டு வந்தேன்? யாருக்கு கொடுத்தேன்? ஆமா, நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா கேக்குறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற? ருக்கு, வெங்குட்டு, சின்ன தாத்தா, அப்போ ருக்கு, சின்ன பாட்டி, மொத்த தலையோட முக்காடு போட்டுண்டு. பாட்டி, பாட்டி, அங்கேயே தனியா உட்கார்ந்துருக்க? டைரக்டா பாலூருக்கு ஃப்ளைட் இல்ல, இருந்திருந்தா நேரா அங்கேயே போய் லேண்ட் ஆயிருப்பேன். அத்த, எப்படியும் ஒரு மாசம் நான் இங்கதான் இருக்க போறேன். பாலூருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இங்கேயே இருக்க போறேனோ என்னவோ தெரியல. அப்பாவும் தன்னோட கடைசி காலத்தை பாலூர்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு அக்ரஹாரத்திலே செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அக்ரஹாரம் காலிங். சோ முதல்ல பாலூர், லெட்ஸ் see. All the best. Thank you, Chikappa. என்னப்பா, ஆள் நடமாட்டமே இல்ல? இப்பெல்லாம் அக்ரஹாரம்லாம் இப்படி தாம்மா இருக்கு, என்ன பண்றது? வாங்க 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 வாங்க. நமஸ்காரம், நமஸ்காரம், வாங்க வாங்க.
சிவராம சாரா, நான் விஸ்வநாதன். நேத்துக்கு உங்களாண்ட பேசினேனே. ஆமா கௌரியா, வாங்க முதல்ல நம்ம போலாம். அப்பா சோமசேகர கணப்பாடிகள் ருக்குப்பாட்டி அவெல்லாம் அந்த ஆம் எதுப்பா? அந்த ஆத்து வாசல்ல தான் நின்னு இருக்கோம். அப்ப வாங்க முதல்ல அங்க போலாம். போலாம் போலாம், காமிக்கிறேன். வாங்க 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 வாங்க. இந்த அண்ணா பாத்து பாத்து பாத்து. வாங்க வாங்க வாங்க. நீங்க சொன்ன சோமசேகர கணபாடிகள் ஆ இதுதான். ஏம்பா இங்கதான் சோமசேகர கணபாடிகள், ருக்குப்பாட்டி, என்னோட தாத்தா ஜெயராமன், கொள்ளு தாத்தா சந்தானராமன் எல்லாரும் இருந்தாளா? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நான் இந்த ஊஞ்சல தான் சுத்தி சுத்தி வருவேம்மா. ஏன் சார், இப்ப இந்த வீடு யார் பேர்ல இருக்கு? என்ன ஒரு நிலைமை பார்த்தேளா, உங்க மூதாதையர்கள் இருந்த ஆ இது. இது இப்ப யார் பேர்ல இருக்குன்னு நீங்களே கேக்குறேன். அந்த அளவுக்கு நீங்கள்லாம் அக்ரஹாரத்துல இருந்து விலகி விலகி போயிட்டு. நீங்க இந்த அக்ரஹாரத்துல எத்தனை வருஷமா இருக்கீல்? அதுவா, பிறந்ததுல இருந்து இங்கதாமா இருக்கேன். எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிடல. பணங்காசு இருக்கோ இல்லையோ மன நிம்மதியா இருக்கேன். அமைதியான வாழ்க்கை, எந்த அவசரமும் கிடையாது. கார்த்தால 4 மணிக்கு எழுந்திருந்து 6 மணிக்கு சந்தி பண்ணிட்டு 7 மணிக்கு கோவில், 10 மணிக்கு போஜனம், அப்புறம் 12 ஒரு சின்ன தூக்கம், 1:30 பசும்பால் காப்பி, 2:00 ஆத்து வேலை, 5 மணிக்கு மறுபடியும் சந்தி, 6 மணிக்கு கோவில், 7 மணிக்கு ராத்திரி பலகாரம், 9 மணிக்கு படுத்ததும் உடனே தூங்கிடுறேன். மொத்தத்தில் அக்ரஹார வாழ்க்கை அக்கடான்னு இருக்கிற வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்? அதெல்லாம் சரி, இன்கம்க்கு என்ன பண்றேன்? அதாவது வரவை கேட்கற, வயல் வரப்பு இருக்கு, அந்த வருமானம் போதும். அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவை நிர்ணயம் பண்ணிக்கிறேன். பொதுவாக எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? செலவை அதிகரிச்சுட்டே போயிடுறோமா, அதுக்கு தகுந்த வரவை அப்புறம் தேடுறோம். அதனாலதான் எல்லாருக்கும் எல்லா வித டென்ஷன், பிரச்சனை, தப்பான செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சு விடுறோம். சரி சரி, அதெல்லாம் விடு, விட்டா நான் பேசிகிட்டே இருப்பேன். அப்பா சித்தப்பா கிட்ட இருந்து போன். யாரு? சந்தானராமனா? என்ன வேணுமா? அவனும் இங்க வரானமா? இல்லப்பா, என்னோட சித்தப்பா இல்ல, உங்களோட சித்தப்பா, லக்ஷ்மண் சித்தப்பா. சொல்லு சித்தப்பா. இப்பதான் இறங்கி ஆத்துக்குள்ள நுழைஞ்சு இருக்கேன். ஒரு காலத்துல நம்ம ஆம்னு சொல்லுடா. ஆமா சிவராமா, வீடு அப்படியே தான் இருக்க, ஏதாவது சிதறம் அடைஞ்சிருக்கா? ஆமா, வீடு யார் பேர்ல இருக்கா? யாரெல்லாம் அங்க இருக்கா இப்போ? அதுவா, விவரம் இன்னும் கேட்கல. விஜாரி விஜாரி, எல்லாத்தையும் விஜாரி. சிவராமா, நீங்க அந்த ஆட்டில் இருக்கேன்னு சொல்லும் போதே எனக்கு கைகாலெல்லாம் வெட வெடன்னு நடுங்கிறது. இதோ ஒரு சொல்ல முடியாத எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறமேடா. ஆமா, இந்த சிவன் கோயில், பெருமாள் கோயில்,
எல்லாம் அப்படியே தானே இருக்கு. தெரியாது சித்தப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். முழல்ல அத போய் பாருடா. அப்புறம் சிவராமா, தயவு செஞ்சு மணிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுடா. எனக்கு இங்க இருப்பே கொள்ள மாட்டேங்கிறது. போனே, கொஞ்சம் அவுரிட்ட குடு. ஒரு நிமிஷம் இருங்க கௌரி.